அப்போ அந்த ஒருவன் யார் என்று கேட்கும்போது, கருவுக்கு உட்படாத ஒருவனே தலைவன். எந்த தாயின் கருவறைக்கு செல்லாதவன் எவனோ அவனே முழு முதற் கடவுள். இதுதான் இலக்கணம். கடவுள் இலக்கணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாயின் கருப்பைக்கு செல்லாதவனாக இருக்க வேண்டும். நீங்கள் உலக வரலாற்றில் தெய்வம் என போற்றப்பெறுகிற யாராக இருப்பினும் அவங்களையெல்லாம் இந்த அளவுகோல் வைத்து பாருங்கள். நீங்கள் ஒரு தெய்வத்தை மனதில் வச்சிருந்தா அவர் பிறந்தாரா அப்படின்னு பாருங்கள். நிச்சயமாக ஒரு தாயின் கருப்பைக்குள்ளே புகுந்து இருந்து வந்திருப்பார். இப்போ அவர் என்ன ஆவார்? அவர் மனிதனாக இருந்து தெய்வத்தன்மை பெற்றவராக இருக்கலாமே ஒழிய அவரே முழு முதற் கடவுளாக ஆக முடியுமானா? ஆக முடியாது. ஏன்? இலக்கணம் சொல்லலை. இலக்கணம் முழு முதற் கடவுளுக்கு கருவுக்கு உட்படாதவனே முழு முதற் கடவுள். இந்த சட்டத்தில் சிவபெருமானை தவிர வேறு யாரும் அதில் பொருந்துகிற நிலை இல்லை. பொருந்துகிறான் இல்லையான்னு நீங்கள் பார்த்துங்க. நான் சொல்லலை. ஏன் நான் சொன்னால் விருப்பு விருப்பு ஏதாவது வந்துடும். நீங்கள் பிடிச்ச சாமிக்கு நான் ஏதாவது சொல்லிவிடுவேன். ஆனால் போக்கு உங்களே விட்டு டேஷ் போட்டாச்சு, ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது பொருந்துதா இல்லையா, நீங்கள் எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ அந்த தெய்வம் கருவுக்கு உட்பட்டதா இல்லையான்னு நூலை படிங்க. உட்பட்டதுன்னு தெரிஞ்சதுன்னா அது கடவுள் தன்மை பெற்றவர், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர் முழு முதற் கடவுள் இல்லை. இதாங்க கடவுளுக்கான இலக்கணம். சரி, அப்போ கடவுளை நாம் படைக்கவில்லை, இது முதல் ஞாபகம் வச்சுக்கணும். கடவுள் யார்? சுயம் அப்படின்னு சொல்லக்கூடிய தானே முழு முதற் பொருளாக நிற்கக்கூடிய ஒப்பற்ற பொருள். சரி, கடவுளை நாம் தேர்வு செய்யலை, நாம் படைக்கலை. சரி, இந்த கடவுள் தான் நம்மளையெல்லாம் படைச்சிருப்பாரோ? இங்கே தான் பலரும் அப்படித்தான் நினச்சிட்ருப்போம். நீங்கள் சைவ சித்தாந்த வகுப்புக்கு வராத வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்கன்னா, கடவுள்தான் நம்மளை படைத்தார் அப்படிங்கிற கருத்தில் ஆழமாக நிற்போம். சரி, அப்படி கடவுள் நம்மை படைத்தார் அப்படின்னு சொன்னால், நீ இந்த கொள்கை உங்களுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த கொள்கையில் இருக்கிறீங்கன்னா நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். கடவுள் உங்களை படைத்தார் என்றால் எங்கிருந்து படைத்தார், அல்லது எதிலிருந்து படைத்தார்? எங்கிருந்து படைத்தார் அப்படின்னு சொன்னாலும் சரி, அது எதிலிருந்து படைத்தார்? இப்போ அதுக்கு என்ன ஆர, இப்போ நான் உங்களை கேள்வி கேட்கலாம், நேரம் போயிட்டே இருக்கும், அதனால் கேள்வி கேட்டு பதில் நானே சொல்லிடுறேன். இறைவன் தண்ணிலிருந்து படைத்தார்னு வச்சுக்கலாமா? அந்த கடவுள் என்ன பண்ணார்? உயிர்களாகிய நம்மை தண்ணிலிருந்து தனக்குள்ளிருந்து ஒரு கூரை எடுத்தார், அப்படியே உயிர்களாக்கிட்டார் அப்படின்னு வச்சுக்கலாமா? தண்ணிலிருந்து இந்த உயிர்களை இறைவன் படைத்தான்னு வச்சுக்கலாமா? இது கேள்வி. வச்சுக்கலாமே. அப்படின்னா சரி, இது பொருந்துமா பொருந்தாதான்? அப்படி வச்சுக்கிட்டோம். இப்போ கடவுள் யார்? அவர் இப்போ முழு முதற் கடவுள், அவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட இருந்து தான் நாமெல்லாம் வந்தோம். அப்படின்னா அவரிலிருந்து நாம் வந்தோம்னு சொன்னோம்னா, அவருக்கு என்னென்ன இயல்பு, அவருக்கு என்ன இலக்கணம், என்ன குணமோ அது ஏதாவது ஒன்று நமக்கு இருக்கணும். ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. அட கடவுளே, அப்படியா? ஆமாம், சிந்திச்சு பாருங்களேன். இறைவனுக்கு என்ன குணம்? எட்டு குணம் என்று திருவள்ளுவர் பேசுகிறார். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அப்போ இறைவனுக்கு என்ன குணம்? எட்டு குணம்ங்கிறார். அந்த எட்டு குணம் என்ன அப்படின்னு படிச்சிங்கன்னா, மொத்தம் எட்டு. அதில் ஒன்று சொல்கிறாரு, வரம்பில் இன்பம் உடைமை, முடிவில்லாத இன்பத்தை கொண்டிருக்கிறார்னு சொல்கிறார். வரம்பில் ஆற்றல், பேராற்றல்னு சொல்லுவீங்களா, பெருங்கருணை. வரம்பில் கருணை, வரம்பில் ஆற்றல், வரம்பில் இன்பம் உளமை, இதெல்லாம் அவருக்கு ஒரு இலக்கணம். எட்டில் நான் மூணு சொல்லியிருக்கிறப்ப, கருணை இரக்கம் அப்படின்னா எல்லையில்லாத இரக்கம் உடையவன். அவருடைய ஆற்றல் எல்லையில்லாத ஆற்றல் உடையது. அவர் அந்த ஆற்றலை ஒரு லிமிட்டுக்குள்ளே கொண்டாந்து நிறுத்தவே முடியாது, எல்லையில்லாத ஆற்றல் உடையது. பிறகு அந்த கருணையாகட்டும் இரக்கமாகட்டும் அவன் தருகிற இன்பம் இருக்குது பார்த்திங்களா, எல்லையில்லாத இன்பம், பேரருள். அப்போ இரக்கம் பேரருளாயிற்று, இன்பம் பேர் இன்பமாயிற்று,
இப்படி எட்டு சொல்லுதுங்க நூல். சரி, அதில் ஏதாவது ஒன்று நம்மகிட்ட, இப்போ நாம் வந்து வரம்பில் ஆற்றல் பெற்றவர்களா? ஓங்கி நாள் வச்சிருவோம் வரம்பில் ஆற்றல் இருக்குன்னு வச்சோம்னா. ஏன் அட, நம்ம நம்ம ஆற்றல் நம்ம வீட்லேயே செல்லாது. நான் வச்சுட்டிங்களா, வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம், இல்லை ரெண்டு பேர் இருப்போம். நான் சொன்னால் நீ என்ன, நான் கேட்குறேன், நான் சொல்ல நீ கேளும்போம், இல்லை கடைசியில் என்ன, நீ பாட்டு இரு, நான் பாட்டுக்கு இருக்கிறேன். இதுதான் நம்ம வச்சோம். இப்போ இந்த வரம்பில் ஆற்றலாக தான் என்ன பண்ணி அடைக்கி நாமளும் நிற்கணும் மேலே. இல்லை இல்லையா, நம்மகிட்ட வீட்டுக்குள்ளே நாலு பேர்த்துக்குள்ளேயே நம்ம வரம்பில் ஆற்றல் செல்லலை, நம்ம தெருவில் செல்லுமா என்ன? வீட்டோட வச்சுக்கணும், இங்கே வந்து வாழாட்டினு பாடுறான்னு வாழை அடிச்சிடும் அப்படிமா. அது கொஞ்சம் வெளியே போச்சுன்னா, ஜோ இதெல்லாம் உங்கள் ஊருக்குள்ளே வச்சுக்கணும், எங்கள் ஊரில் வந்து காட்டினா ஆகாது அப்படிமா. அப்புறம் வெளியே உங்கள் நாட்டில் வச்சுக்கிய, எங்கள் நாட்டில் இந்த வேலையெல்லாம் காட்டும், இப்படி சொல்கிறோமா இல்லையா? அப்போ நம்ம ஆற்றல் எப்படிப்பட்டது, வரையறைக்குட்பட்டதாக இருக்கிறதே ஒழிய வரையறையற்ற ஆற்றல் நம்மிடத்தில் இல்லையே. அப்படி யாருக்காவது இருக்குதா என்ன? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இருக்குதுன்னு யாராவது ஒருத்தர் கையை தூக்குங்க பார்க்கலாம், எனக்கு இருக்குது இதை வரம்பில் ஆற்றல் அப்படின்னு சொல்ல முடியுமானா? யாருக்குமே இல்லை. ஏன், நம்ம ஆற்றல் வரம்புக்குட்பட்ட ஆற்றல் தான். சரி, நமக்கு இன்பம் எப்படிப்பட்ட இன்பம், அதை எங்கே கேட்குறீங்க? காலையில் மகிழ்ச்சியாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் வருத்தமாக, நல்லா ஆர்வமாக வந்தேன் சைவ சித்தாந்தம் படிக்கலான்னு. நீங்கள் போடுற போட்டை பார்த்தா அட கடவுளே, தெரியாதனமாக வந்துட்டோம் போல் இருக்குது. சோத்தை போட்டாங்கன்னா சாட் போட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு சில பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. சில பேர் இல்லை இல்லை வந்ததே வந்துட்டோம், சாயந்தரம் வாங்கி இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. டே சாமி ஆளை விடுங்கப்பா, நீ அடுத்த வகுப்பு கூப்பிட்றாதீங்கப்பா நம்மளை அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு உட்காந்துருக்கலாம். ஏன், அவ்வளோதான் நமக்கு அந்த நிலை. அப்போ எண்ணி பார்க்கிற பொழுது நம்முடைய அந்த இன்பம் எப்படிப்பட்டதாக இருக்குது, இன்பமாகவே இருக்க முடியல நமக்கு, மாறி மாறி வருது. நேற்று துன்பமாக இருந்துச்சு, இன்றைக்கி இன்பமாக இருக்குது, இப்போ இன்பம் நாளைக்கு துன்பமாக மாறலாம். நொடிக்கு நொடி மாறுது, நொடிக்கு நொடிக்கு மாறுது. ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா இன்பமாகவே உட்காந்துருக்கலாம், சரிங்களா? கொஞ்சம் வைப்ரேட்டில் சைலண்டில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அப்பப்போ ஃபோன் ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்பீங்க, புசுக்குன்னு ஆயிரப்புறம். அதனால் பேசாமல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கு நல்லது. சைவ சித்தாந்த வகுப்பில் இன்பமாகவே இருக்கணும்னா முதல் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கைபேசிகளை முழுமையாக அணைத்து வச்சுக்கணும். சைலண்ட் மோட்லாம் போடாதீங்க, அது எங்கேயாவது திடீர்னு ஏன் மனசு கேட்கும், ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போமா அப்படின்னு இப்படின்னு ஸ்க்ரீன் எடுத்து பார்த்து போட்டு அப்புறம் உள்ளுக்குழுக்கதை பார்த்தோன்னே அப்புறம் உங்களுக்கு ஏதாவது புஷ்னு கீழே இறங்கிடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாமல் எதாக இருந்தாலும் நாலு மணிக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இன்பமாக இருக்கலாம். ஆனால் அது வரம்பில் இன்பம்லாம் இல்லை. ஏன், போனை பார்த்துன்னே அப்புறம் அடுத்த வேலை கடமை அடைக்குதுன்னு ஓடும்போது எங்கே? அப்போ நம்ம இன்பம் எப்படி இருக்குன்னா மாறி 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 நிற்கிதுங்க. இன்பமாக இருக்க மாதிரி இருக்குது, துன்பமாயிருச்சு, துன்பமாக இருக்குது. இப்போ நமக்கு என்ன இல்லை, வரம்பில் இன்பம் என்பது நமக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு. அவனோ வரம்பில் இன்பம் உடையவன், ஆற்றலோ வரம்பில் ஆற்றல். இரக்கம் அப்படின்னா வரம்பில்லாத இரக்கம், என்ன கருணைங்க. அவருடைய இரக்கத்தை எப்படி சொல்வது, காலில் போய் ஒருத்தன் விழுந்தான், சாமி என்னை மன்னிச்சிருங்க சுவாமி, என் பிழை பொறுக்கணும் சுவாமி. அவனு போய் காலில் விழுந்தான், சரி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு விட்டுட்டாரா என்ன, தூக்கி தலையில் வச்சுக்கிட்ட. யாரு, சந்திரன். காலில் விழுந்தான், மன்னிச்சிக்க பெருமானே, காலில் விழுந்தவனை போய் தூக்கி தலை மேலே யாராவது வைப்போமா? நம்ம மேலே யாராவது காலில் விழுந்தாங்கன்னு என்ன பண்ணுவான், ஒரு மெதி மெதிச்சு பார்க்கலான்னு பார்ப்போம், மன்னிச்சு விட்டுருமா என்ன, நீ தானே விழுந்த, இரு பார்க்குறேன் இரு அப்படின்னு, எவ்வளோ தான் நீ தாங்குறேன்னு பார்ப்போமே அப்படின்னு ஒரு மெதி மெதிக்கலாமான்னு தோணும். காலில் விழுந்து தலை மேலே யாராவது வெப்பமா, அவர் வச்சுக்கிட்டாரே ஏன், வரம்பில் இரக்கம், அதுதான் பேரருள் உடைமை. அந்த அருள் எப்படிப்பட, அருள் என்ற சொல்லுக்கு இரக்கம்னு பொருளுங்க. அருள்னா இரக்கம், இப்போ நமக்கு நாம் இரக்கம் உடையவர் தான், ஆனால் ஒரு லிமிட் வச்சுருக்கோம். டே பையன் பையன் டே இவ்வளோ தாண்டா உனக்கு லிமிட்டு சொல்கிறோமா இல்லையா? எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் வச்சுருக்கிறோமா? நம்ம லிமிட் இல்லாமலாம் இருக்கிறோம் எல்லாத்துக்கும். எங்க எனக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லைங்க, தயவு செய்து இது மேலே என்னை பொறுமை சோதிச்சிடாதீங்க, சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமே. இப்போ நம்மளை அறியாமல் அது வந்துடுது, நான் இத்தனை நாளாக பொறுத்து பொறுத்து போயிட்டேன், இனிமேல்லாம் என்னால் பொறுக்க முடியாது. நீங்கள் சும்மா சும்மா இப்படியே பண்ணிகிட்ருக்காதீங்க. அப்போ நம்ம அதுக்கு அது அந்த சகிப்புத்தன்மையை நமக்கு அதுக்கு மேலே முடிஞ்சு போச்சு, இனி அது வந்து உடையலாம் இல்லை வீணாக போயிடும், தயவு செய்து சோதிக்காதீங்க. அப்போ நமக்கு நம்ம தன்மை என்னன்னு கேட்டால், இறைவனுடைய எட்டில் ஒன்று கூட நம்மகிட்ட இல்லை. நான் சும்மா சும்மா புரிஞ்சுக்கிறதா சொல்கிறேன், அவருக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க,
அவருக்கு யார் இல்லை? அப்பா இல்லை, அம்மா. நமக்கு இருக்கிறோமா? சரி, நமக்கு இருக்கிறதுலாம் அவருக்கு இல்லை, அவருக்கு இருக்கிறதெல்லாம் நமக்கு இல்லை. இதாங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வேறுபாடு. எப்படி நாம் ரெண்டு பேரும் ஒன்றாகும்? அவருக்கு பெற்றோர் இல்லை, அவனுக்கு பிறப்பு இல்லை, எனவே இறப்பு இல்லை. நமக்கு அப்படி இல்லை, பெற்றோர் இருக்கிறாங்க, நமக்கு பிறப்பு டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் இருக்குது, டேட் ஆஃப் டெத்து நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. ஏன் பின்னாடி வரவன் ஞாபகம் வச்சுட்டா போதும், நம்ம பையங்கையும் ஞாபகம் வச்சுட்டு ஒரு அன்னைக்கு ஒரு திதி ஈதி கொடுக்குறதா இருந்ததுன்னா தண்ணி எழுந்தண்ணி உறக்க வச்சுக்கணும், அது அவம்பாடு. நம்ம பாடு என்ன தேவை? நம்ம பிறந்துட்டோம், நிச்சயமாக ஒரு நாள் போயிடும். அப்போ நமக்கு டேட் ஆஃப் டெத்து ஒன்று இருக்குது, நமக்கு தெரியல, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ இருக்குது. அப்போ நமக்கு போக்கு வரவு உண்டு, அவனுக்கு என்ன இல்லை, போக்கு வரவு இல்லை. அப்போ நமக்கு எதெல்லாம் உண்டோ அதெல்லாம் அவனுக்கு இல்லை, அதாங்க இறை இலக்கணம். இப்போ இறைவனுக்கு இலக்கணம் என்னென்னா, உனக்கு என்னெல்லாம் இருக்குது நீ நினைக்கிறியோ அதெல்லாம் அவனுக்கு இல்லை. நமக்கு உடம்பு உண்டு, அவனுக்கு உடம்பு இல்லை. எனக்கு வீடு உண்டு, அவனுக்கு வீடு இல்லை. அப்படி நீங்கள் ஒன்று ஒன்றா கருதிக்கிட்டே வந்தீங்கன்னா, எதுவுமே இல்லாதவன் ஆனால் எல்லாம் உடையவன். என்னையா எதுவுமே இல்லைன்னு? ஆம், எதுவுமே அவனுக்கு இல்லை, ஆனால் எல்லாமே அவனுக்குள்ளே தான் இருக்குது. அவன் இல்லைன்னா எந்த பொருளும் இல்லை. ஒன்று நீ அல்லை, அன்றி ஒன்று இல்லை. மணிவாசக பெருமா, நீ இல்லாமல் எதுவுமே இல்லை, ஆனால் நீ எதுவும் நீ இல்லை. இதுதான் இறைவனுக்கான இலக்கணம். எனவே கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒருவர் நம்மை படைத்தார் என்று கருத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா, எங்கிருந்து படைத்தார்? அப்போ தன்னிலிருந்து படைத்தார்னு சொன்னோம்னா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்போ கடவுள்கிட்டருந்து நாம் வந்திருந்தோம்னா, கடவுளுடைய இலக்கணம், கடவுளுக்குரிய அந்த எட்டு குணத்தில் ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் இருக்கணும், அது இல்லை என்பதனால் நாம் அவனிடத்திலிருந்து வல்லை. சரி, அப்போ நம்மளை அவர்கிட்டருந்து வல்லனா, எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து அங்கிருந்து எடுத்து நம்மளையெல்லாம் உருவாக்கியிருப்பார்னு வச்சுக்கலாமா? ஒரு ஆராய்ச்சி தானே இது, ஒன்று காசு பணமெல்லாம் ஒன்றும் இல்லையே. சம் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம், அந்த சம் எக்ஸிலிருந்து நம்மையெல்லாம் எடுத்தார், நம்மளெல்லாம் அப்படி மனித சட்டைக்குள்ளே போகும்போது நம்மளெல்லாம் பிறப்புக்கு உட்படுத்திட்டார்னு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால், வச்சுக்கலாமே. அப்படின்னா சரி, அப்போ நாமெல்லாம் ஏதோ ஒரு புள்ளியிலிருந்து வந்தோம், அவர்கிட்டருந்து வரல. ஏன், அவர் இருக்கிற குணம் நம்மகிட்ட இல்லை, அதனால் நம்ம அவர்கிட்டருந்து வரல, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரி, அப்போ நாம் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து வந்தோம்னு வச்சுக்கலாமான்னு கேட்டால், அப்படி ஓர் இடத்துலேருந்து நாமெல்லாம் ஒரு பொருளிலிருந்து, ஒரு இடமல்ல ஒரு புள்ளியில் ஒரு பொருளிலிருந்து நாம் வந்தோம்னு சொன்னால், நாமெல்லாம் ஒரே இயல்புடையவராக இருக்க வேண்டும். அந்த இயல்பு நம்மகிட்ட இல்லை. ஒரு 200 பேர் இங்கே உட்காந்துன்னா 200 இயல்பு இங்கே இருக்குது. ஒருத்தரை போல் ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் போல். ஏன், நம்ம ரேகையே ஒருத்தர் மேலே ஒருத்தர் இல்லையே. இன்றைக்கி 140 கோடி இந்திய மக்கள் தொகை, ஒருத்தர் உருட்டின ரேகைக்கு இன்னொரு ஒருத்தர் ரேகை பொருந்தாது. அப்போ ரேகை எவ்வளோ வெரைட்டியில் இருக்குது? 140 வகையாக நிற்கிது, கோடி, 140 கோடியில். உலக மக்கள் தொகை 640 கோடிங்கிறாங்க, நினச்சி பாருங்களேன். அப்போ ஒரு ரேகையை போல் இன்னொரு ரேகை இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று பொருந்தலை. அப்போ நாம் எப்படிங்க ஒரு புள்ளியிலேருந்து வந்தோமா? நாமெல்லாம் சம எக்ஸிலிருந்து வந்தோன்னு சொன்னால், அந்த எக்ஸுக்கு என்ன இலக்கணமோ அந்த இலக்கணத்தின் கூறு நம்மகிட்ட வெளிப்பட்டுருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று ஒத்துவல்ல. அப்போ எப்படித்தான் இருக்கும் அப்படிங்கும்போது தான் சமயம் சொல்லிச்சு, சைவம் சொல்லியது, நாம் எந்த ஒரு புள்ளியிலிருந்தும் வந்தவர்கள் அல்ல. என்னையா இப்படி கொடுமை சொல்கிறீங்க, அவன்கிட்டருந்து நாம் வல்லேங்கிறீங்க. சரி, போனால் போகுது அதை நம்பலான்னு நினச்சா, சரி சம் எக்ஸிலிருந்து வந்திருப்போம் போல் இருக்குதே அப்படின்னு நினச்சா, அந்த சம் எக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளிலிருந்து நாம் வந்தோன்னு சொன்னால், அந்த ஒரு பொருளின் தன்மை எல்லா பொருளிலும் இருக்கணும், அப்படி இல்லை என்பதனால் அதுவும் பொய்யா போச்சு. அப்போ என்ன கே, நான் இப்போ நான் எப்படித்தாயா வந்தேன்? நாம் ஒரு புள்ளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல, நாம் எல்லாம் தனித்தனி புள்ளிகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் சைவத்தை விளங்கிக்கொள்ளணும்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், என்னைக்கு இறைவன் இருந்தானோ அன்னைக்கு நானும் இருந்தேன், அவன் என்னைக்கு இருந்தானோ அன்னைக்கே நானும் இருந்தேன். அப்போ அவனும் தொடக்கம் இல்லாதவன், நானும் தொடக்கம் இல்லாதவன். இது உங்களுக்கு முதல் புரியணும், சைவ சித்தாந்தம் புரியணும்னா இது புரிஞ்சாதான் நீங்கள் மேற்கொண்டு போகக்கூடிய நூலுக்குள்ளே போனால் புரியும்.
இந்த இடத்துல உங்களுக்கு புரியலன்னா நிச்சயமாக உங்களுக்கு சைவ சித்தாந்தம் விளங்க இயலாது, புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே கடவுளிலிருந்து வந்தவர்கள் நாம் அல்ல, அல்லது கடவுள் நம்மை ஒரு பொருளிலிருந்து படைத்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நான் நிறைய கேள்வி, நான் ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கிறேன், அடுத்து இன்னொரு கேள்வி என்ன, இப்போ நம்மையெல்லாம் கடவுள் தான் படைத்தார்னா ஏன் ஒரே மாதிரி படைக்கலை? ஒருத்தர் இயல்பாகவே ஊனமுடையவராக இருக்கிறார், கால் இல்லாமல், கை இல்லாமல், கண் பார்வை இல்லாமல், பேச முடியாமல், இப்படி ஏதேனும் ஒரு குறைபாடு உடையவராக ஒருவர் படைக்கப்படுகிறார். கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சான்னு சொன்னால் இவங்களாம் ஒரே ஈக்குவலாக படைக்கணுமா இல்லையா? ஏன் இந்த ஓரவஞ்சனை சார்? அது அவன் செஞ்ச பாவம் சார். அப்போ அவன் செஞ்ச பாவம்னா கடவுளை அதுக்கு பாவத்தை கணக்கு போட்டு தான் கொடுக்குறேன்னா, அப்போ பாவம் என்பது தானே முக்கியமாக நிற்கிது. அப்போ பாவத்தின் அடிப்படை தான் உடம்பு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், கடவுளுக்கு உடம்பை கொடுக்கும் பொழுது பாவத்தை கன்சிடர் பண்ணி தான் கொடுக்குறாருன்னா பாவமும் ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கணுமில்ல நீங்கள்? இதுதான் அடிப்படை, இதுதான் ஆராய்ச்சி. எனவே கடவுள் நம்மை படைத்தார் என்று சொன்னால் எதிலிருந்து படைத்தார்? அதுக்கப்புறம் ஏன் ஒரே மாதிரி படைக்கலை? ரெண்டாவது கேள்வி, ஏன் முத படைக்கணும்? படைக்காமே விட்டுருக்க வேண்டியதானே, அங்கே எங்கேயோ கடந்தவங்க நாமெல்லாம், அங்கேருந்து படைச்சார், கொண்டாந்து பறக்க வச்சிட்டார், வந்து என்னங்க பண்ண, அது ஏங்க கேட்குறீங்க, நாள்தோறும் படுற பாடு இருக்குது, இந்த பாட்டுக்கு தான் படைத்தார் நான் அந்த கடவுள் நம்மளை, இந்த சாமி சும்மா இருக்குது விட்டு போட்டு நம்மளாம் படைச்சி விட்டு பறக்க வச்சு நம்ம நாள்தோறும் நாய்படாத பாடு படுறோம், இந்த சாமி படைச்சிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டார். அப்போ அவர் ஏன் படைத்தார்னு கேட்டால், அவருக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும் போல சும்மாவே உட்காந்துருக்கு, அதனால் கொஞ்சம் படைச்சி விடு, எல்லாம் சுற்றிட்டு விடு அப்படின்னு விட்டுட்டாரா அப்படின்னா, அப்படி ஒருவேளை விட்டுருந்தா அவருக்கு கருணை இருக்குன்னு சொல்லலாமா என்ன? ஏன் நாம் படுற பாடலாம் பார்த்து அவர் கம்முனே உட்காந்துருக்குறான்னா கருணையுடைய கடவுள் ஐயா அவர், நீங்கள் வேற பேர் அருள் உடைமைன்னு வெப்பத்தான் சொன்னீங்க, கருணை கருணைங்கிறீங்க, கருணையே அந்த சாமிக்கு காணமேயா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிடும். அப்போ இறைவன் ஏன் படைத்தான், எதற்காக படைத்தான், எதிலிருந்து படைத்தான், இந்த கேள்விலாம் படைத்தான்னு சொன்னால் சொல்லணும் நீங்கள். ஆனால் பெரும்பாலும் நம்ம எல்லாருமே கருதி இருப்பது இந்த இடத்துல தான், கடவுள் நம்மை படைத்தார். இந்த கருத்து தான் நிறைய பேருடைய மனதுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கிற செய்தி அது தான். நீங்கள் சைவ சித்தாந்தம் படித்தால் அன்றி இந்த உண்மை உங்களால் விளங்கிக்கொள்ள. எனவே கடவுள் நம்மை படைக்கவில்லை, ஆனால் புத்தகம் படைத்தார் படைத்தான்னு தாங்க சொல்லுது. ஆம், நானும் அதான் சொல்கிறேன், இறைவன் படைத்தான். எதை படைத்தான்? இந்த உலகத்தை படைத்தான், உடம்பை படைத்தான், உயிரை படைக்கல அவன், மறந்துடக்கூடாது. இந்த உடம்பாகிய வடிவமைப்பை டிசைன் பண்ணது இறைவன் தான், உலகத்தை வடிவமைத்தது இறைவன் தான். ஆனால் இந்த உலகம், இந்த உடம்பு, இதையெல்லாம் தான் இறைவன் படைத்தானே அன்றி உயிர் என்கிற ஒரு பொருளை இறைவன் படைக்கவில்லை. இதுதான் சைவ சித்தாந்தம். அப்போ இறைவன் என்பவன் எப்படி அனாதி பொருளோ அதுபோல உயிர்கள், நான் சொல்ல பாருங்கள், உயிர் சொல்ல உயிர்கள், இது பண்மை. இறைவன் ஒருவனே, அவனுக்கு பண்மையெல்லாம் கிடையாது, இறைவன் ஒருவனே, அவர் ஒருத்தரை தவிர இன்னொரு ஆள் இல்லை. அடுத்தது நம்மை சொல்ல வந்தால் கோடான கோடி உயிர்கள், எண்ணற்ற உயிர்கள், இன்ஃபினிட்டின்னு பேர் கணிதத்தில் சொல்லணும்னா, உயிர்களுடைய எண்ணிக்கை எண் இறந்தன, எண் இறந்தன என்பதற்கு கணித முறையில் இன்ஃபினிட்டின்னு பேர், கணக்கு சொல்ல முடியாது, அத்தனை கோடி அப்படின்னு ஒரு கணக்கு. சரி, அப்போ உயிர்கள் எண்ணற்றன, அந்த உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. இப்போ இறைவனும் யாராலையும் படைக்கப்படாதவன், உயிர்களும் யாராலும் படைக்கப்படாதவை. சரி, அடுத்தது இந்த உயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மூணு பொருள் இருக்குது, ஆணவம், கண்மம், மாயை. இந்த மூணு பொருளும் வேறு வேறு பொருள்கள், ஒன்றிலிருந்து ஒன்று வந்தவை அல்ல. ஏன்னா ஒவ்வொரு இயல்பும் ஒவ்வொன்றா இருக்குது. ஆணவத்தின் இலக்கணம் வேறு, மாயையின் இலக்கணம் வேறு, கண்மத்தின் இலக்கணம் வேறு.
எனவே மூன்று பொருளும் மூன்று வகையாக இருப்பதனால் மூன்றும் ஒன்றிலிருந்து வந்திருக்காது. நீங்கள் அப்படி மூன்றும் ஒன்றிலிருந்து வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி ஏதாவது உலகத்தில் ஒரு பொருளை காட்ட முடியுமா அப்படின்னு நீங்கள் காட்டணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு செடி அல்லது ஒரு மரத்தை ஊன்றினேன். அந்த மரம் நன்கு வளர்ந்து வந்தது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே அது பயன் தருகிற காலம் ஆயிற்று. அதில் ஒரு கிளையில் தேங்காய் வந்துச்சு, ஒரு கிளையில் மாங்காய் வந்துச்சு, ஒரு கிளையில் பலாப்பழம் வந்துச்சு அப்படின்னு நம்புவீங்களா? என்ன, நான் வச்சது எது? ஒரே மரம்தான், ஆனால் வந்தது என்ன தெரியுமா வந்துச்சு? பலாப்பழம் வந்துச்சு, தேங்காய் வந்துச்சு, எல்லாமே அது ஒரே மரத்தில் வருதுச்சுன்னா நீங்கள் நம்புகிற மாதிரியா இருக்குது? இல்லை. அப்போ ஒன்றிலிருந்து வருபவை அதனோடு தொடர்புடையவை தான் வருமே ஒழிய தொடர்பு இல்லாத ஒன்று அதில் வராது. அப்போ ஆணவம் என்பதிலிருந்து வருபவை ஆணவத்தின் தொடர்பு தான் இருக்கும், கண்மத்திலிருந்து வருபவை கண்மத்தின் தொடர்பாகத்தான் இருக்கும், மாயையிலிருந்து வருபவை மாயையின் தொடர்பு தான் இருக்கும். மூணும் ஒன்றிலிருந்து வருமானு கேட்டால் வராது. அப்படி சொன்னால் அந்த தத்துவ ஞானம் பழுது. அப்போ நீங்கள் இதுகாரும் நான் சொன்னவற்றில் அஞ்சு பொருள்களும் ஆதி இல்லாதவை. அப்போ இது எப்படி விளங்கிக் கொள்ளணும்? இறைவன் என்று இருந்தானோ அன்றே உயிர்கள் இருந்தன, உயிர்கள் என்று இருந்தனவோ அன்றே அதனோடு பாசம் என்கிற பொருள் இருந்தது. அந்த பாசம்ங்கிற பொருளை மூணா சொன்ன மாதிரி ஆணவம் கண்மம் மாயை, அதில் ஆணவம் என்ற ஒரு பொருள் மட்டும்தான் ஆன்மாவோடு அனாதிகாலம் தொட்டு இருந்தவை. இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் கொஞ்சம் அந்த அடிப்படையை விளங்கிக்கணும். இறைவன் அனாதியே இருந்தான், உயிரும் அனாதியே இருந்தது, அனாதியே இருந்த உயிரிடத்தில் அனாதியே இருந்தது ஆணவம் என்கிற ஒரு மலம். அது எப்போ உயிர் கூட வந்துச்சு அப்படின்னு கேட்டால் உயிர் எப்போது இருந்ததோ அப்போதே அதனோடு இருந்தது. ஆணவ மலம் உயிரிடத்தில் வரவில்லை, உயிர் ஆணவத்தை போய் பற்றலை அப்படிங்கிறது அடிப்படையான சைவ சித்தாந்த கோட்பாடு. எனவே உயிர்கள் இருந்த பொழுதே அதனோடு ஆணவம் என்கின்ற ஒரு மலம் அதனோடு இருந்தது. இதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது? ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிற உலோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கம் மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிறது. தங்கத்தை எடுக்கும்போதே அது இயல்பாகவே களிம்பில்லாமல் இருக்குது. அதே அடுத்து செம்பு மண்ணிலிருந்து தான் எடுக்கப்படுது. அந்த செம்பு எடுக்கப்படுகிற பொழுது அதனோடு களிம்பு இருக்கிறது. இப்போ செம்பு பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி வச்சோம்னா தேய்ச்சி வச்ச மாதிரியே இருக்குமா என்ன? அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக கருக்கும். இன்னொரு நாள் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கருக்கும். பத்து நாள் விட்டால் கரையேன்னு ஆகிப்போடும். அந்த களிம்பு எங்கேருந்து வந்துச்சு? நீங்கள் கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சுருங்களேன் செம்பு பாத்திரத்தை, வெளியே வச்சா தானே கருக்குது, உள்ளுக்குள்ளே வச்சிடலாமே கருக்குமா? அப்போவும் கருக்கும். எங்கேருந்து வந்துச்சு? அந்த செம்பு கூடவே இருக்குது களிம்பு. அதுவே தங்கத்தை கொண்டு கண்ணாடிக்குள்ளே வைங்க, எத்தனை நாள் வச்சுருந்தாலும் எப்படி இருக்கும்? களிம்பு ஏறாமல் இருக்கும். அப்போ தங்கமும் உலோகம்தான், செம்பும் உலோகம்தான். செம்பில் அந்த களிம்பு என்பது செம்பு கூடவே இருக்கிறது. அது மாதிரி தங்கம் என்ற பொருளை இயல்பாகவே களிம்பு இல்லை. அப்போ களிம்பில்லாத பொருள் தங்கமாயிற்று, களிம்போடு கூடிய பொருள் செம்பாயிற்று, அது மாதிரி பாசம் இல்லாத பொருள் சிவமாயிற்று, பாசத்தோடு கூடிய பொருள் உயிராயிற்று. இதுதான் அனாதியே இருக்கிற தொடர்புக்கு எடுத்துக்காட்டு. இதுதான் செம்பில் களிம்பு போல ஆன்மாவிடத்து மலம் அனாதி. அதில் ஒரு மலம் தான் அனாதி, மறந்துடாதீங்க. மூணு சொன்னேன், ஆனால் மூன்று பொருளில் ஒன்றுதான் உயிர் எப்போது இருந்ததோ அப்போதே அதன் கூட இருந்தது ஒன்றே ஒன்று. அந்த ஒன்று ஆணவம் என்கிற மலம். இப்போ நமக்கு மூணு மலம் செய்தி வச்சுக்கணும். இறைவன், உயிர், ஆணவம். இறைவன் பாசம் இல்லாது தனித்து நின்றான், உயிர்கள் பாசத்தோடு இருந்துச்சு. அந்த பாசம் என்பது இங்கே மூணு அல்ல, ஒன்றே ஒன்று தான். எது? ஆணவம் என்கிற மலம். சரி, இப்போ நம்ம இருப்பு பாருங்கள். இறைவன் நாம், இறைவன் பாசத்தில் நீங்கியவனாக நிற்கிறான், நாம் பாசத்தோடு இருக்கிறோம்.
இப்போ அந்த பாசம் என்பது இந்த இடத்துல ஆணவ மலம். ஆணவம் என்கிற அந்த மலத்துக்கு வேறு வேறு பெயர்கள் உண்டு. இடத்திற்கேற்ப பொருள் சொல்லப்படுங்க. மலம் என்று சொல்வோம், அழுக்கு அப்படின்னு சொல்வோம், இருள் என்று சொல்வோம், அறியாமை என்று சொல்வோம், துகள் அப்படின்னு சொல்லலாம். எனவே ஆணவத்தை வேறு வேறு பெயர்களால் குறிக்கப்பெறும். அறியாமை என்று சொல்லலாம், மலம் என்று சொல்லலாம், அழுக்கு என்று சொல்லலாம், மாசு என்று சொல்லலாம், துகள் என்று சொல்லலாம். இது வேறு வேறு பெயர்கள். எனவே உயிர் என்கிற பொருள் எதனோடு கூடியிருக்கிறது? அறியாமையோடு கூடியிருக்கிறது. இதுதான் உயிரினுடைய இலக்கணம். என்று இறைவன் இருந்தானோ அன்றே உயிர்கள் இருந்தன. அந்த உயிர்கள் அனாதியே ஆணவமல சம்பந்தம் உடையதாக இருந்தது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது அறியாமை அல்லது மலம் அல்லது அழுக்கு அல்லது இருள். இப்போ இறைவன் என்ன பண்ணுகிறான்? இந்த உயிர்கள் இருளில் இருப்பதை கண்டு, இந்த உயிர்கள் அழுக்கோடு இருப்பதை கண்டு, இந்த உயிர்கள் மலத்துக்குள் இருப்பதை கண்டு பெருமான் என்ன பண்ணுறாரு? இதை எடுத்து தூய்மையாக்கணும் கருதுனான். இப்போ எடுக்கணும், அதை தூய்மையாக்கணும். எப்படி தூய்மையாக்குவது? நான் முன்னே சொல்லிட்டேன், இந்த சைவ சித்தாந்தத்தை நீங்கள் விளங்கி கொள்வதற்கு அடிப்படை பொருள் ஐந்து. இந்த ஐந்தும் யாராலும் தோற்றுவிக்கப்படாதது என்பதை உணர்ந்து கொண்டால் தான் இந்த தத்துவ ஞானம் புரியும். இந்த இடத்துல உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இந்த தொடர்ச்சி உங்களால் புரிந்து கொள்ள இயலாது. எனவே இறைவன் யாராலும் படைக்கப்படலை, உயிர் யாராலும் படைக்கப்படலை, கண்மம் ஆணவம் கண்மம் மாயையும் யாராலும் படைக்கப்படலை. இறைவன் தனித்து நிற்கிறான், இயல்பாகவே பாசத்தில் நீங்கியவனாக நிற்கிறான். இந்த உயிர்கள் ஆணவம் என்கிற மலத்தோடு கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த ஆணவம் என்பது உயிரினுடைய அந்த அவனோடு கூடி என்ன பண்ணுகிறது? அந்த அறியாமை உயிரினுடைய அறிவை மறைத்து நிற்கிறது. அல்லது உயிர் என்ற பொருளை அழுக்கு கூடி நிற்கிறது, அல்லது உயிர் சேற்றுக்குள்ளே கிடக்குது. நீங்கள் சேறுன்னு சொன்னாலும் சரி. அப்போ அழுக்கு, மலம், சேறு, துகள், தூசு, மாசு, என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க. ஆணவத்துக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குது. இப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு? இந்த உயிர்கள் மீது கருணை நோக்கத்தை செலுத்துகிறான். ஏன் இப்படி கிடக்குது, இப்படி கிடக்குது அப்படின்னு? ஏன் அறிவாகிய நாம் அறிவே இல்லாத ஆணவமல சம்பந்தம் காரணமாக நம்மட்டிருக்கிற இருக்கிற அறிவையும் இழந்து நிற்கிறோம். இங்கே தான் சிக்கலுக்குரிய இடம். அறிவு பொருளாக இருப்பவன் இறைவன். இப்போ இந்த மூணு பொருள் இருக்குங்களா, பதி, பசு, பாசம். இந்த மூணை எப்படி வகைப்படுத்தி கொள்ளலாம் கேட்டால், இறைவனுடைய அறிவு பேரறிவு, உயிர் பசு அதனுடைய அறிவு சிற்றறிவுன்னு பேர். பாசம் என்கிற பொருள் அறிவே இல்லாதது. இப்போ மூணு பொருள், அறிவே வடிவமான ஒரு பொருள், அறிவு குறைவாக இருக்கிற ஒரு பொருள், அதுக்கு சிற்றறிவுன்னு பேர். அறிவே இல்லாத பொருள் பாசம். அந்த பாசம்ங்கிற மூணுமே அறிவு இல்லாது. ஆணவத்துக்கு அறிவு கிடையாது, கண்மத்துக்கு அறிவு கிடையாது, மாயைக்கும் அறிவு கிடையாது. ஏன்னா அது பாசப்பொருள், அறிவில்லாது. அப்போ இந்த உயிர் ஆணவம் என்கிற அறிவில்லாத பொருளோடு இருக்குது. இறைவனும் அறிவே வடிவமாக இருக்கிறான். இப்போ இந்த உயிர்கள் தன்னுடைய அறிவை தன்னோடு சார்ந்த பொருளாகிய மலம் காரணமாக தன் அறிவை அது இழந்து நிற்கிறது. அறிவு பொருள்தான், அந்த அறிவு இருக்குதுன்னு தெரியாமல் இது என்ன பண்ணுச்சுங்க, அந்த சம்பந்தமான பொருளினுடைய விளைவு காரணமாக தன் அறிவை அது இழந்து அது வாட்டு கிடக்குது. எப்படி கிடக்குது? இருளோடு கூடி இருளாய், மலத்தோடு கூடி மலமாய், பாசத்தோடு கூடி பாசமாய் கிடக்குது. இறைவன் பார்க்கிறான், ஏண்டா நீ இருக்க வேண்டிய இடம் எங்கே, எங்கே கிடக்கிற? நீ அறிவானவன் அல்லவா? அப்போ அறிவானவன் எங்கே இருக்கணும்? அறிவானவன் அறிவு கூட உள்ளவா இருக்கணும்.
அறிவில்லாத பொருளோட சேர்க்கையில் இருக்கிறியே. அப்போ என்ன அர்த்தம், எங்கே சேர வேண்டுமோ அங்கே சேராமல் சேராத இடத்துல சேர்ந்த மாதிரியில் கிடக்கிறோம் நாம். அறிவாகிய உயிர் பொருள் அறிவாகி இறைவனோடு கூடுவது தான் அதற்கு இன்பம். ஆனால் அறிவற்ற பொருளாகிய பாசத்தோடு அது கலந்திருப்பதனால தன் இயல்பை மறந்து கிடக்கிறது. தன் இயல்பை மறந்து கிடக்கிறது. தான் அறிவு பொருள் என்பதும் தான் உயிர் என்பதும் நாம் இன்பம் பெறுவதற்கு உரியவன் என்பதும் இந்த உயிருக்கு தெரியல. எப்படி கிடக்குது, அப்படியே கோமாவில் கிடக்கிற மாதிரி கிடக்குது. சேத்துக்குள்ளே, ஆணவ சேத்துக்குள்ளே ஒரு மருத்துவமனையில் ஐசியூக்குள்ளே இருக்கிற ஒருவர் எப்படி அறிவு இச்சை செயல்களை எல்லாம் இருந்தாலும் இல்லாதவர் போல எப்படி கிடக்கிறாரோ அது போல் கிடக்குது உயிர். பெருமான் நாள்தோறும் அந்த உயிரை பார்த்து 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 தன் கருணையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நாள்தோறும் 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 கருணை செய்துட்டு அவர் பார்க்க 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 என்ன ஆச்சுன்னு கேட்டால், நமக்குள்ளே ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்தது. அவருடைய பார்வை நம் மீது விழ விழ, அந்த பார்வை விழுந்தோடனே ஒரு இடத்துல நம்ம என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஒரு உடம்பை கொடுத்தால் வாங்கி கொள்கிற பக்குவம் பெற்றோம். ரொம்ப இன்றியமையாத குறிப்புங்க, மறந்துடாதீங்க. விட்டுட்டிங்கன்னா பிடிக்க முடியாது. நமக்கு அனாதி காலத்தில் எந்த உடம்பும் இல்லை, உயிர் என்கிற பொருள் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த உயிர் என்ற பொருள் ஆணவ மலத்தோடு சம்பந்தப்பட்டு நீ வேறல்ல நான் வேறல்லன்னு மலத்தோடு கூடி மலமாக கிடந்தது. இறைவன் இருந்தால் உயிர் இருந்தது, உயிர் மலத்தோடு இருந்தது. அப்போ இந்த உயிர் என்கிற பொருள் தன் அறிவை தன் இச்சையை தன்னுடைய கிரியையை இழந்து மலமத்தோடு மலமாக கடந்த நிலையில் இறைவன் கருணை நோக்கத்தை நாள்தோறும் கொடுத்துக்கிட்டே வந்தார். நாள்தோறும் அவர் பார்க்க 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 இந்த உயிருக்கு மெல்ல 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 ஒரு பக்குவம் வந்துச்சு. என்ன பக்குவம், ஒரு உடம்பு கொடுத்தா உடம்பை வாங்கிக்கிற பக்குவம் கிடச்சிது.